கேளுங்க தாய்மானா. ஐயா இதுதான் ஐயா கேள்வி. இப்ப வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோ ஆயினும் ஆசை அருமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஐயா. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ இருக்க சூழ்நிலையில இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே வந்து இந்த ஆசைன்றது வந்து போகவே இல்லையா. எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 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 ஆசை ஒண்ணு ஒரு எண்ணமோ ஒரு ஆசையோ வருது ஐயா, வந்த உடனே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொருள் மேலேயோ இல்ல பொருள் எது மேலேயோ ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க ஐயா, அதை வந்து அனுபவிக்கிறோம். அனுபவிச்சுட்டு அதோட முடியறது இல்ல ஐயா, மறுபடியும் பாத்தீங்கன்னாக்கா அதே ஆசை வேற பொருள் மேலே ஆசையோ இல்ல அதே திரும்ப அது மேல இந்த பொருள் மேல ஆசையோ மீண்டும் மீண்டும் வந்து அனுபவிக்கிறோம். மறுபடி வந்து விடுறோம், கொஞ்சம் காலம் எடுக்குது, காலம் இல்ல பட் இருந்தாலும் காலம் எடுக்குது ஐயா. பட் ஆனா மறுபடியும் வந்து பார்த்தா ஒரு ஆசை ஏற்படுது. இது வந்து ஒரு எண்ண தலைவலையே நடக்குது ஐயா, ஒரு ஆசை ஒரு எண்ணம் இதெல்லாமே ஒரே இதுலயே போட்டுக்கிறேன் ஐயா நானு. இப்போ இப்படி வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறப்போ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதாவது ஈசனோட ஆயனையும் ஆசை அருமின் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இப்ப இந்த அருண் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துட்டு அது எனக்கு கொஞ்சம் தெளிவு கொடுங்க ஐயா. ஓ சார், அவங்க ஆக்சுவலா மீன் பண்ணது வந்து ஈசன் ஈஷ் அப்படின்றது வந்து ஈஸ்வரன் அப்படின்றது அதனுடைய ஒரிஜினல் இது. ஈஷ்ன்றது வந்து ஒரு ரூட் வேர்டு சமஸ்கிருதத்துல, அதுல இருந்து வந்ததுதான் வந்து ஈசன். ஈஷன்னா என்ன அர்த்தம்னா வந்து ஆளும் தன்மைன்னு அர்த்தம், ஆளுதல் தெரியுங்களா. ஆளுதல் அர்த்தம், அதாவது இங்க வந்து எல்லாமே ஆளப்படுகின்றன, பிரபஞ்சமே ஆளப்படுகின்றது. கம்ப்ளீட் காஸ்மாஸ் இஸ் பீங் ரூல்ட். சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஈசனோட ஆயினும் ஆசை அறிவுனா ஈசனா ஆளுதல். ஆளுமை எங்க வருது நம்ம கிட்ட, புத்தியில தான் வருது கரெக்டா. கண்டிப்பா நீங்க நீங்களா இருக்கிறதே இப்ப இந்த கேள்வியே ஒரு அருகதையுள்ள ஒரு சந்தேகமா உங்ககிட்ட ஜனிச்சிடுச்சு இல்ல, முளவிடுச்சு இல்ல. சோ அந்த முளவிடும் தன்மை வந்து ஒரு ஆளுமை தானே, உங்களுக்கு கிடைச்ச ஆளுமை தானே. வழக்கமா வந்து பொருள்கள் மேல அப்புறம் சில மேன்மைகள்னு சொல்லப்படுற குணங்கள் மேல நம்ம நல்லபடியா நம்ம படிக்கணும், படிக்கிற கவனம் ஜாஸ்தி பண்ணிக்கணும், கோபப்படாம இருக்கணும் அப்படின்றது குணங்கள், புரியுதுங்களா. குணங்கள்ல நல்ல மாற்றங்களை நோக்கி ஆசைப்படுறோம், பொருள்கள் தான் ஆசைப்படுறோம். அங்க வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு புத்தி மேல, புரியுதா. ஒரு சமயம் வந்து நல்ல வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம், அதுல நல்ல வீடு கிடைச்சது நல்ல மனைவி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சோ ஆசைகள்னு ஆப்ஜெக்ட்ஸ் மாத்திரம் மாறிக்கிட்டே இருக்கே தவிர அந்த ஆளும் தன்மை கொண்ட அந்த புத்தி இருக்கு பாத்தீங்களா. அது அது அந்த ஆளும் தன்மை வந்து எங்கிருந்து எனக்கு வந்ததுன்னு பாக்குறது தான் அந்த ஈசன், புரியுதுங்களா. அத பார்க்கும் பொழுது இங்க வந்து தனிமையான ஆளுமை எனக்கு வந்து எங்கே வந்தது, இந்த நீங்க சொன்ன அந்த ப்ராவர்ப் மாதிரி சொன்ன ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின். ஈசன்னால யார் இங்க, எல்லாத்தையும் ஆளுபவன், எல்லாத்தையும் ஆளும் தன்மை எது எது மூலமா வருது, உங்களுடைய நான் பாவம் மூலமா தான் வருது கரெக்டா. நீங்க வந்து தூங்கும் பொழுது ஆழ்ந்த உறக்கத்துல நீங்களும் ஈசனும் வேறு 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 இல்லாமல் ஈச தன்மையிலேயே அந்த ஆளும் தன்மையிலேயே தனி எழுச்சி இல்லாம இருக்கீங்க, நான் பாவம் இல்லாம இருக்கீங்க. அப்படி இருந்த இடத்துல அருகதையுள்ள ஒரு சந்தேகமோ அருகதையுள்ள ஒரு பொருளை பற்றிய ஆசையோ, ஒரு பெண்ணை பற்றிய ஆசையோ, ஒரு ஆணை பற்றிய ஆசையோ, ஒரு படிப்பை பற்றிய ஆசையோ, உலக பொருள்கள் அகலமோ அந்த புத்திக்கு பீடிக்குது இல்ல. அந்த பீடிக்கிற இடம் தான் வந்து தனித்த உணர்ச்சி ஆளுமை கொண்டதா எழுந்துக்கிறது பேர் தான் ஈசனோட ஆயினும், புரியுதுங்களா. அந்த ஆளுமையோட எது எழுந்தாலும் ஆளுமை கொண்டு இதை எதிர்பார்ப்பவன், ஆசை கொள்பவன், தேடுபவன், அம்மயமாகவே வெறி கொண்டு அலைபவன் அப்படின்னு பார்க்கப்படணும்ல. அது பார்க்க சாதாரணமா பார்க்க முடியாம போயிடுறது. அதனால என்ன சொல்றாங்க அவங்க, உச்சத்தையே சொல்லிடுறாங்க, உனக்கு ஆசைப்படுற பொருள்ல நீ வந்து ஈசனோடய போய் சேர்ந்து ரவிச்சுக்கோ. இது நாள் வரைக்கும் அது வந்து ஒரு பெயர் சொல்லா இருந்தது ஈசன்றது, இன்னைக்குதானே அதனுடைய தத்துவ விளக்கம் உங்களுக்கு தெரியுது.
கண்டிப்பா நம்ம கிட்ட எழுந்துக்கிற ஆளுமைகள் தான் உங்களை பலவித புலநாட்டங்களும் உள் மனத்துல ஏதோ திறமைகளை கூட்டுற நாட்டங்களாகவும் மாறிக்கிட்டே இருக்குன்னு இன்னைக்கு தானே தெரிஞ்சது. ஆளுமைகளுக்கே இவனை இருக்கிற ஆளுமைகளே இங்க எப்படி வருதுன்றத வந்து ஈசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா வந்து நீங்க மாத்திரம் ஆளப்படவில்லை, ஒரு புல்லு, ஒரு ஆட்டம், ஒரு போட்டான் துகள், ஒரு சப்அட்டமிக் பார்ட்டிகல்ஸ், என்ன போர்சஸ் எல்லாமுமே ஆளுமைக்கு ஆட்பட்டு இருக்கு. சோ இதனோட உச்சம் வந்து அதை ஆளுபவன் யாரு, அதை வந்து ஒரு நவுனா மாத்தி இருக்காங்க, ஈசன் மாத்தி இருக்காங்க. அதுதான் கடவுள்னு சொல்றாங்க தமிழ்ல. சரி, அந்த கடவுளும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ், நீ உள் கடக்கணும், அந்த ஈசனையும் கடக்கணும்னு அர்த்தம். அதனால நீ வந்து ஈசனை வந்து ஒரு வடிவம் கண்டவனா நினைச்சு உன் மனத்துல கடவுளை கூட கற்பனை பண்ணி ஒரு பெயர் சொல்ல மாத்தி உன்னுடைய ஆப்ஜெக்ட்ஸ் நீ எப்படி ஆசை கொண்டு அலையறியோ அதே போல ஈசனையும் ஒரு காட்சி பொருளா மாத்திக்கிட்டு கோவில் கோவிலா இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் ஐயா நீ எனக்கு முன்னாடி எப்படி எப்ப தோன்றுவ, நான் உன்னை எப்ப அடைவேன், புரியுதுங்களா? இன்னி வரைக்கும் மவுண்ட் கைலாஷ் வரைக்கும் சின்ன சின்ன கோயில்கள் இருந்து எல்லாரும் இறைவன் தேடி அலையறாங்கல்ல ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி. அது வந்து அவங்க வந்து அந்த தேடுபவனே யாருன்னு தெரியாம அந்த ஆளுமை கொண்ட புத்தி வெளியில பாக்க வச்சிருக்குல்ல, அப்படி வெளில பாக்க வச்சிருக்கிற பல ஆப்ஜெக்ட்ஸ்ல, பல ஆசை கொண்ட பல ஆப்ஜெக்ட்ஸ்ல ஈசன் கூட வந்துருவான் உனக்கு. அப்ப கூட நீ வந்து உன்னுடைய ப்ரோபை வந்து விட்டுறக்கூடாது, புரியுதா? அதனாலதான் ஆசை அருமின் ஆசை அருமின்னு எல்லா ஆசையுமே வந்து பாத்துரு. அருமின்னா எப்படி இருக்க முடியும் நீங்க? அருமின்னா என்ன சொல்ல, அந்த வார்த்தையை தான் கேட்டீங்க, அரு அருன்றீங்க, கயிற்றை அரு அப்படின்ற மாதிரி ஆசையை அரு அப்படின்றீங்க. சோ ஆசையை எப்படி அரும அறுக்க முடியும்? ஏன்னா ஆசை கொண்டவனே ஆசை மயமா எழுந்துக்கிறான், அப்ப ரூட்டுக்கு போய் ஆகணும். அதுல ரூட்டே வந்து கடவுள்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெயர் சொல்ல மாத்தி வச்சுட்டாங்க. சோ அத வந்து ஈசன் கூட நீங்க நம்பிடுவீங்க, புரியுதுங்களா? சோ ஈசன் ஒரு தனி வடிவம் என்ன போல ரத்தமும் சதையும் கொண்ட உள் கடக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு காட்சி பொருள் மாதிரி இருக்கான் போல் இருக்கு. அவனை தான் நான் இந்த உலகத்துல தேடணும் சொல்லிட்டு அவனையும் ஒரு ஆப்ஜெக்டோட ஆப்ஜெக்டா போட்டு தேடினாலும் சரி, இல்லாட்டி வேற ஏதாவது உள் மதிப்புகள் கொடுத்து அவனை தேடினாலும் சரி, அவன் கூட ஒரு காட்சி பொருளே. அதனால வந்து உன்கிட்ட தாட்டா வந்து ஒரு அப்பேற்பட்ட ஆளுமையினோட உச்சமா இருக்கிற ஈசனே வந்தா கூட அவனும் ஒரு காட்சி பொருளே. அவன்கிட்ட கூட நீ ஆட்சி இது ஆசை வச்சு கூடாது, அந்த ஆசையை கூட நீ அறுத்தாகணும். ஏன் அறுத்தாகணும்னா ஆசை கொண்டவனை பாக்குறது கண்டுபிடிக்கிறது முக்கியம், ஆசை அறுக்கிறது முக்கியம் இல்ல. ஆசையை அறுக்கிறதுதான் அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிடுறாங்க, ஆசை அருமீன் ஆசை அருமீன். ஆனா உச்சத்துக்கு போறாங்க அடுத்தது. உனக்கு ஒருவேளை நீ நம்பின்னு இருக்கிற கடவுளே காட்சி பொருளா இருந்தா கூட அந்த ஈசனே நீ வந்து, ஏன்னா ஈசனை வந்து நீ பகுத்து ஆராயல, ஏன்னா நீயும் தூக்கத்துக்கு போற, அப்ப பிரபஞ்சமே இல்ல, அங்க எங்க ரூலர் வந்தாரு, புரியுதுங்களா? இந்த பிரபஞ்சத்தை ஆளுகின்ற ரூலர் கூட அங்க இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது வந்து சோ அங்க ஈஸ்வர தத்துவம் கூட வந்து எழுந்த மனத்தினுடைய ஒரு தத்துவம், புரியுதுங்களா? அதுல உண்மை இல்ல, உண்மை இல்ல, உண்மை இல்ல. ஈசன் ஒத்தரம் கிடையாது இங்க, பிசிக்கலா எங்கேயும் கிடையாது. ஏன்னா நீங்களே இல்ல, பிசிக்கல் காஸ்மாஸே இல்ல ஆழ்ந்தவர்க்கத்துல. ஆனா அதுதான் உண்மையான ஈச தத்துவம், இது ஆழ்ந்தவர்க்கம் தான். அதனாலதான் ஒருவேளை உன்னுடைய முரட்டு பக்தினால, முரட்டுத்தனமா நீ வந்து ஒரு கற்பனை கொண்ட ஒரு வடிவத்தை நீ தேட ஆரம்பிச்சு அந்த அந்த வந்துட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு பண்ணேன்னா அது உண்மை இல்லப்பா, எல்லாம் காட்சி பொருள்கள்ப்பா. உங்ககிட்ட எல்லா காட்சி பொருள்களையும் உண்மையாக காண்பவன் எவன்? நான் பாவம் தான். அந்த நான் பாவத்துக்கு ஒரு தனி இருப்பு இருக்கா? அந்த ஆளுமைக்கு, புத்தியில ஏற்படுகின்ற தொடர்ந்து ஆளுமைகளுக்கு, தொடர்ந்து ஆசை கொண்ட எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு ஆளுமை இருக்கா? அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லைன்றத ஆழ்ந்த உறக்கம் தினம் தினம் உள்கடந்த நிலையாகவே, பரிபூர்ண ஞான நிலையாகவே தமிழ்நாட்டு சொல்லான கடவுள்ன்ற வார்த்தையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. உள்கடை உள்கடை உள்கடை, நீ உள்கடை காட்டியும் உன்னை உள்ள கடந்து நான் தினம் தினம் தரிசனம் கொடுக்குறேன். அது என்ன தரிசனம்? நம்ம சொரூப தரிசனம். சொரூப தரிசனம் ஒரு காட்சி பொருள் இல்ல. சொரூப தரிசனத்தை காண்பதற்கு ஒருத்தன் தனியா இருக்க முடியாது, சரிங்களா? அதனாலதான் நீ ஒருவேளை உன்னுடைய பைத்தியகாரத்தனத்துல, உன்னுடைய அறியாமையினால
ஈசனையும் ஒரு காட்சி பொருளாக்கி ஒரு வடிவம் கொண்டு உன் மனத்துல எழுந்து தரிசனம் கொடுத்த மாதிரி நீ நினைச்சேன்னா கூட தயவு செஞ்சு அந்த மாதிரி இல்ல. ஆசையருமின் ஆசையருவின் உச்சக்கட்ட அடைதலான ஈசனோட ஆயினும் ஆசையருமின். அதனால இங்கிட்ட அதை பார்த்தவன் யார்? ஈசனை, ஈசனை கண்டவன் எவன் அப்படின்னு அவனையும் விடாத. சரிங்களா? இல்லாததுனால அந்த ஆசைக்கு அர்த்தம் இல்ல. ஆனா உள்முக நாட்டம் இருக்கணும். சரி, இவனும் கிடையாது இவனும் கிடையாதுன்னு அவனை தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கணும். ஆனா புரியுதா? நீங்க வந்து ஆழ்ந்த உறக்கத்தை விசாரிக்கிறீங்க. அந்த விசாரிப்பவன் விசாரிச்சீங்கன்னா அதுக்கு ஏதாவது பதில் வந்ததுன்னா அந்த பதிலையும் இல்ல விசாரிப்பவன் கிட்டையும் இல்ல. ஆனா விசாரிப்பவனே யாருன்னு திருப்பி அதுக்கு பின்னாடி போனோம். அப்படி போகும்போது ஒரு எம்டினஸ்ல போய் நிக்கும். உங்களுடைய சிரத்தையும் உங்களுடைய உள்ள இருக்கிற அந்த பொருளினுடைய அனுகிரகமும் ஒன்னா சேரும். அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஐயோ எல்லாம் இது வந்து நம்ம ஒரு என்னது ஒரு பலப்பட்ட கண்ணாடிகள் இருக்கிற ஒரு ரூம்ல நுழைஞ்சிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு மனத்தினோட பொய்மை வந்து தகவல் தெரியும். விழிப்பு நிலையில இந்த மாதிரி வந்து ஒரு தனி அருகதை கொண்ட தனித்துவம் கொண்ட உயிராக பௌதீக உடலாக இருக்கிற தாய் மாணவன்றதுக்கு அந்த பேரறிவுக்கு அந்நியமா அவருக்கு அருகதை கிடையாது. புரியுமா? அவருடைய விசாரம் வந்து திருப்பியும் அவர் மனத்துக்குள்ள ஒரு எண்ட் ரிசல்ட்டா எப்படி போய் முடியும்? அவரு இருந்துகிட்டே எப்படி போய் முடியும்? அவர் இருக்காரா? ஃபர்ஸ்ட் தனி தாய் மாணவன் இருக்காரா அப்படின்னு நீங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும். விசாரத்தை உற்ற முடியாது. இது பேர் ஆசை கிடையாது. இது பேரு இது வந்து நிஜமான ரேசர் ஷார்ப் தவிப்பு. இது பாவம். அது இதுக்கு முன்னாடி அது வந்து நிந்தே ஆகணும். அந்த விசாரத்துக்கு பேர் ஆசை கிடையாது. கரெக்டுங்களா? அந்த விசாரத்துக்கு ஆசையே கிடையாது. அது பேர் ஆசை கிடையாது. உங்க உண்மையை நீங்க விசாரிக்கும் பொழுது நீங்க வந்து பொய் ஆல்ரெடி வந்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அதுல காட்சி பொருளா வந்தா நம்ப மாட்டீங்க. நீங்க ஒரு ஜடாமுடி தாரியா புலித்தோலை பூத்திக்கிட்டு ஒரு சந்திரனை தலையில வச்சுக்கிட்டு நர்தனம் ஆடுற மாதிரி ஏதாவது காட்சி எல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் பேத்தல் டு த கோர். அது யாருக்கு தெரியுதுன்னு பாக்கணும். பொறுமா. கண்டிப்பா. அது உங்களோட நீங்க பார்த்த படத்துல இருந்து வந்த ஒரு ஸ்டில்லா இருக்கும். ஒரு சீன் வந்துருக்கும். அது கரெக்டா? இப்படி நம்ம மனம் தான் நம்மள போட்டு குழப்பமே தவிர மனமே யாருக்கு? திருப்பி புரியுதா? குழப்பங்கிற மனமே யாருக்கு? அப்படின்னு பின்னாடி போய் நிக்க நிக்க ஆக்சுவலா ஒன்றும் தோன்றாம போயிடும். ஏன்னா ஒரு ஒரு மீனுக்கு வந்து கடல் வாழ் உயிரினங்கள் அத்தனைக்கும் தண்ணிக்கு அப்பால அவைகளுக்கு இருப்பு கிடையாது. அவைகள் தண்ணி தேடிச்சுன்னா எப்படி தேட முடியும்? அதே மாதிரி இந்த அகண்ட பெரிய ஆகாசத்துக்கு அந்நியமா உங்களுடைய பௌதிக உடலும் கிடையாது, உங்களுடைய எண்ணம் கூட கிடையாது, உங்க உணர்ச்சி கூட கிடையாது. அதுக்குள்ளே தூங்க போறோம். கரெக்டா? அந்த மாதிரி இங்க வந்து ஆகாசத்தை விட்டு நீங்க பிரிய முடியாதபடி இறைவனாலேயே சூழப்பட்டிருக்கீங்க. உண்மையா இறைவனாவே இருந்துட்டு இருக்கீங்க. உள்கடந்த அந்த மெய்ப்பொருளாவே நீங்களே இருந்துகிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இங்க எல்லாருமே ஃபண்டமெண்டலா ஞானியர்கள். அதனால வந்து நம்ம விசாரிக்க வேண்டியதே பொய்யதான் விசாரிக்கணும். பொய்களை விசாரிக்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து இங்க வந்து அவரே அருள் கொடுத்திருக்க. நீ ஃபர்ஸ்ட் அத முடின்றாரு. உன்னுடைய பொய்களை நீ விசாரிச்சு முடி, அப்புறம் நான் வந்து ஒரு முழு பூஷணிக்கா மாதிரி மத்திய நட்ட நடுல உன்னை வந்து ஆட்கொள்றேன் அப்படின்னு உங்களுடைய தாபத்துக்கு பின்னாடி எல்லாம் வருக்கார். உங்களுடைய தொடர்ந்த இடைவிடாத தீவிரமான உண்முக நாட்டம் வந்து கதி கொண்டு சேர்த்துரும். கண்டிப்பா. சொல்லுங்க. அதுதான் ரொம்ப அற்புதமாக இருக்கு ஐயா.